நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கே போகிற நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டெக்னாலஜி ட்ரெடிங். இன்றைக்கி நான் இந்த வீடியோஸில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரிவியூ பார்த்த மாதிரினா சூப்பராக நேம் ஆர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டிய பாருங்கள், வீடியோ பார்த்து மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல்லைக்கான இருக்கட்டும் அதே கிளிக் பண்ணி ஆசெட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரி கேட்டுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ட்விட்டரை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 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 வீக் ஒன் வீக் முன்னாடி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிட்டாங்க, அது ஏன் சொல்லி கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ என்னென்னு கன்ஃபார்மாக தெரியல, நான் யூடியூப் டிவி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்லி பார்த்துறேன் ஓகேவா. ஸோ வாலிக்கு மோஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் அக்கௌண்ட் பண்ணிவிட்டேன், ஃபோரிஸ்ட் ஃபைஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அக்கௌண்ட் பண்ணிட்டு இமேஜின் பேஸ்டில் ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் வந்து வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு கலர்ஸ் நான் மேக் பண்ணித்தரேன் ஏன் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ரொம்ப மேக் பண்ணது எப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வீடியோ ரொம்ப ரொம்ப வேலையாக போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு நான் வந்து மேக் பண்ணித்தரேன் என்ன கலர் வேணும் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்தேன்னா கொடுத்து அட்டாச் பண்ணி செட் பண்ணுங்கள், கரெக்டாக நம்ம செட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு போயிட்டு ஏன்னா வந்து ஆட் பண்ண போயிடும். இந்த டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிட்டு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் இந்த 18 PT இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஒரு 64 செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். செட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரொட்டேட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 20 rotate செட் பண்ணிட்டீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இமேஜின் வீடியோஸில் போயிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அது வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவை பிடிச்ச வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பிளண்டிங் கொடுத்து நம்ம லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க ஓகேவா. மொத்தம் வந்து டூப்ளிகேட் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் மாதிரி ஸோ செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வந்து வைக்கணும்னு தோணும் அந்த பக்கம் அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஸோ சவுண்டு வந்து மியூட் பண்ணி காப்பி ட்ரம்ப பண்ணிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, அந்த டெக்ஸ்ட்டு நான் அப்படியே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சைஸை வந்து மூணு ட்ரான்ஸ்ஃபார் போயிட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு மெயினான விஷயம். ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப நமக்கு தெரியவே இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக பெருசு பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்த டெக்ஸ்ட் மேலே போதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போ லைட்டாக தான் போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வச்சுட்டு எங்கே இருந்துச்சோ அது கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச மாதிரி செட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்கேன், எப்படி போதும்னு பார்ப்போம். ஸோ எட்டு வந்து மூவ் ஆகுது. ஸோ இது எனக்கு போதும், உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இதோடு வந்து பார்த்தீங்கன்னா வரல ஓகேவா, அதுக்கு என்ன பண்ண மாதிரி கேட்டீங்கன்னா சேம் அதே மாதிரி இதை வந்து ஒரு டூப்ளிகேட்டும். ஸோ நம்ம எடுத்தோம்னா அதை வந்து டூப்ளிகேட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அந்த கையை வச்சுட்டு மூவ் பண்ணாலே அது வந்து கரெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி கரெக்டாக அந்த மூவ் பண்ணி எண்டு எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். ஸோ ஜஸ்ட் இதை புக் பண்ணி இப்போ நவுத்துனாலே போதும், நமக்கு அது கரெக்டாக மூவ் ஆகுது, கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து அதே மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிடும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் கொஞ்சம் வரல அப்படின்னா, ஸோ நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இதே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணிடுறேன் ஓகேவா. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும் எப்படி இருக்கும் சொல்லிட்டு சிம்பிளான ஒரு நேம் ஆகுது நண்பா. ஸோ ஓகே தான் நண்பன், எனக்கு ரெண்டு தான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ இங்கே வந்து சைடில் உள்ள ஷேரை கனெக்ட் பண்ணி கேலரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வச்சுருவாங்க.
இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நான் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் யூஸ் பண்ணிக்கிற லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சப்போஸ் இதை மீறி வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மறந்து பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவலில் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.